தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்கியுள்ளதாக மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவன விருந்தினர் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2014 ஆண்டு முதல் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் தனது சிறகை விரித்து வளர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். என்எல்சியின் செயல்பாடுகள் காரணமாக நாட்டில் மின் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். டிஸ்பேச் भी हम बढ़ा रहे हैं। अभी कोल इंडिया साइडिंग्स, गुडशेड साइडिंग्स, पोर्ट ये सब मिला के अराउंड 49 मिलियन टन स्टॉक्स हमारे पास है और इसके अलावा भी वाटर स्टैग्नेशन जो माइन में कोल माइन में वाटर स्टैग्नेशन वगैरह वाटर लॉगिंग होता है उसके कारण कभी भी प्रोडक्शन हिट हो सकता है ये सोच के सिंस इस बरस फ्रॉम लास्ट अक्टूबर भारत में बिजली का डिमांड रिकॉर्ड लेवल पर है देयर वाज नो सच ए डिमांड प्रीवियसली ये देखते हुए हमने कोयला का इंपोर्ट का भी बंदोबस्त करके रखा है देश के पांच छह भागों में हमारा पोर्ट्स है उधर स्टॉक करके रखेंगे